எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சே. சார், இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிச்சிட்டாங்க. 7 கட்டங்கள் நடக்கிற தேர்தல். 19 தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு, 45 நாள் கழிச்சா ரிசல்ட்டு 4 June. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்கெடியூல? மாணவர் அணி ராஜீவ்காந்தி திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த ஷெடியூலில் சிபிஎம் சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக எதிர்கட்சிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்படி பண்ணாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பண்ணுறதா சொல்ல தானே செய்வாங்க. கொஞ்சம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா, இந்த ஸ்கெடியூல் வந்து அவங்க ஃபேவரபுள் ஸ்கெடியூல் தான். வாரணாசிலாம் போன வாட்டியோட கடைசியாக வருது. அதே மாதிரி ஒரிசாக்கெல்லாம் முதல் போன வாட்டி முதல் 4 கட்டத்தில் வர வேண்டிய வந்து தேர்தல் இப்போ கடைசி 4 கட்டம் வருது. தென்னிந்தியாவில் முழுசாக முடிஞ்ச அப்புறம் ஒரிசாக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ பிஜேபிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஸ்கெடியூல் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. பட் என்னென்னா, இப்போ தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஆனால் போன வாரம் தான் உட்கார்ந்தாங்க அந்த எல்லா தலைவர்களும் ஒரு மேடையில் உட்காந்து தொகுதி பங்கீடு செய்யணும். அதுலேயும் இன்னொரு தலைவர்கள் முடிவு பண்ணலை எந்த என்ன என்ன டிசைட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் ரேலிஸ்லாம் வைக்கணும், இவ்வளோ இருக்குது. ஸோ குறுகிய கால நேரம் தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில இடங்களில் பாஜகவுக்கும் சிரமங்கள் வரத்தான் செய்யும். யூபி பீகாரில் பல கட்டமாக நடத்துகிறதுனால ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் வந்து ஒரு தொழிலை ஒர்க் பண்ணவங்க டீமாக போய் அடுத்த இடத்துக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அர்ப்பணிப்பு உணர்வும் எப்படியும் பாஜக வெற்றி பரிசேனுங்கிற ஒரு தன்மையும் வந்து இந்தியாவில் பாஜக தொண்டர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த கட்சியிலையும் அதன் தொண்டர்களுக்கு இன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரியல, பாஜக தவிர்த்து வேறு எந்த தொண்டர்களுக்கும் இல்லை. யூபி பீகார் அது புரியுது. ஏன்னா போன வாட்டி 7 கட்டம் அங்கே அந்த மாநிலத்தின் தன்மை இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸாக வரும்போது சில மாநிலங்களில் பாஜகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யும். அப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா முந்தைய நாளில் பெருசாக நிறைய வட இந்திய ஊடகங்கள் நிறைய பேர் இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு நடுவில் எப்பயும் மே மாதத்தில் வரும், ஆனால் பிஜேபி இன்னும் கொஞ்சம் இங்கே இங்கே வளர்கிறாங்க, கொஞ்சம் கூடுதல் நேரம் இங்கே செலவழிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு. பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வளரலன்னு திருப்தி அடைஞ்சிடுங்க. சரி, பிஜேபிக்கு இப்படி இருந்தால் நாம் தமிழர் சீமானுக்கு தான் இப்போ இதுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய சிக்கல். அவர் சின்ன என்னன்னு தெரியல. புதுசாக ஒரு சின்ன வாங்கினா இன்னும் 1 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்குள்ளே அதை சின்ன ரீச் பண்ணணும். ஸோ அவ்வளோ டெக்னிக்கலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் அது நான் ரெஜிஸ்டர் பார்ட்டின்றதால எப்படி ஆர்டரில் வரும்னு தெரியாது அந்த இவிஎம்மில். ஸோ இவ்வளோ சிங்கிள் இருக்குது சீமானுக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் அட்வான்டேஜாக மாத்துறது தான் ஒரு தலைவருக்கு திறமை. தனக்கு சின்னம் இல்லை, தான் ஒரு ஏழை விவசாயி மகன், அதனால் சின்னம் இல்லைன்னு அவர் ஒரு 5-6 நாளாவது மக்கள் மத்தியில் அவருக்கு சின்னம் பறிக்கப்பட்டதும் நாங்கள் தான் பறிச்சேன்னு 4 பேர் வந்து சொல்கிறதும், அவங்க விவசாய சின்னத்தில் 40 தொகுதிக்கு கேண்டிடேட் தேடுறதும் அப்படி போயிட்டு இருக்கிறது. சீமான் வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆகிறார். ஓகே, அவருக்கு இஷ்யூ கிடைக்குது. பட் அதில் டெக்னிக்காலிட்டிஸ் நிறைய இருக்குல்ல சார். நம்ம வந்து ஒரு சின்னத்தை வந்து ரீச் பண்ணுறதில்ல. இப்போ விவசாய சின்னம் இருந்தால் அவருக்கு அது கிடைக்கிறது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஒரு புது சின்னம் வந்து ஏற்படுத்த தாக்கம் குறைவு தான். அதுவும் உங்களுக்கு கால அவகாசம் வந்து ரொம்ப கம்மி குறைவாக இருக்குல்ல. கால அவகாசம் குறைவு தான். பட்டு இதை எடுத்து போரிடுறது தான் நாம் தமிழர் கேடர்ஸோட ஒரு முக்கிய பணியாக இருக்கும். அவங்க கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் நாம் தமிழர் கேடர்ஸ். அவங்க உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க தான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கடி வரும்போது தான் அவங்களோட வேகம் வந்து அதிகரிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வந்ததால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு வழியாக பாமக யாரோடன்னு கூட்டணி இந்த வாரத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதே June 1st அது இன்னும் 1 மாதம் இழுத்துருக்கோம். அது நான் சொன்னேன், டாக்டர் ஐயா வந்து 2 இடத்த முடிவு பண்ணுறாரு. அவர் யார் கூடங்கிறது தான் நியூஸு. நீங்கள் விஜய் களத்தில் இல்லாதவர், 39 கேண்டிடேட் போட முடியாத அவரை பற்றிய நியூஸை பண்ணிகிட்ருக்கீங்க. டிபேட் ஒருத்தர் கூப்பிட்டாங்க, நான் வரலங்க, 2026 அவர் 234 போட்டால் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அது நான் இஷ்யூ. அந்த நியூஸ் எல்லாம் சும்மா பப்ளிசிட்டி இஷ்யூ. ரியல் பொலிட்டிக்ஸ், டாக்டர் ஐயா என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதான் சொன்னேன். அது கட் பண்ணி கூட பாட்டாளி தோழர்கள் அதை போட்டிருந்தாங்க. நேற்று நான் நம்ம வீடியோவில் கேட்டு நிறைய பேர் அதை போட்டிருந்தாங்க. இப்போவும் டாக்டர் ராம்தாஸ் முடிவு என்னங்கிறதான் தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்குது, அரசியல் அரங்கமே எதிர்பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் 9+1 தொகுதிகள் எதுங்கிறதுல பாஜகவோட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. பாஜக பொறுத்தவரை ஏன் இந்த வேலை? நீங்கள் வட தமிழகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு ரொம்ப கம்மி, அப்போ அவர் கேட்குற தொகுதியை கொடுத்துட்டு போகலாமே. இங்கே பர்செப்ஷனில் வரக்கூடிய 9+1 கம்மி இல்லை சார். அதிமுகவே ஒரு 7+1 கொடுத்த ஒரு நபருக்கு வந்து 9+1 பாஜக கொடுக்கறது கம்மி தான். +1 பெரிய மெரிட்னா, மற்றபடி 9, 10, 12 அதோட அந்த +1 தானா மெரிட்? ராஜ்யசபா தானா மெரிட்? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி எடப்பாடி கிட்டேயும் +1 தான் மெரிட்டு.
எங்கள் யாழும் தோற்று போச்சு, ப்ளஸ் ஒன்று தான் அங்கே கிடச்சி ஜெயலலிதா மாதிரி அவர் நம்ப வச்சு கழுத்திருக்கு இல்லையா, நாணயமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார. இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி எதுக்குறேன் எதுக்குறேன் ஏற்று பேசுகிறேன், ஆமாம் ஏற்று பேசுகிறேன், வாக்கு வங்கி குறைப்பேன், அது சொல்லிட்டு தான் செய்கிறேன். அதேமாதிரிலாம் அவர் நாணயமாக செய்தது நான் ஒத்துக்கிட தானப்பாச்சு சொல்கிறேன். ஜெயலலிதாவே நம்பகத்தன்மையற்ற நாணயமற்ற ஒரு நபராட்டு ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுக்கல, எடப்பாடி சொன்ன மாதிரி கொடுத்தாருங்கிறது தானப்பா சொல்கிறேன். ராஜ்யசபா தேமுதிகவுக்கோ பாமகவுக்கோ ப்ராமிஸ் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரு, அதுதான் லாபம். ம், இதில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பாமக உள்ள இது நம்ம கிடைக்கிற தகவல்லாம் ஏங்க, சேலம் தொகுதியே எங்களுக்கு கொடுக்குறா சொல்லியிருக்காருங்க எடப்பாடின்ற மாதிரி பேச வச்சிருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்தாருன்னா அவர் எடுத்தாருன்னா என்ன ஆக போகுது அதில் சார்? அதிமுக தருமபுரி உங்களுக்கு கொடுத்தா கூட அவர் கூட இருந்தால் ஓட்டு வராது, பாஜக கூட இருந்து தருமபுரி நின்னீங்கன்னா எதிர்ப்பு ஓட்டு சிதறதுல அது வெற்றி பெற முடியும். 14 பண்ண மாதிரி இல்லை, பட் ஆனால் அவங்க நீங்கள் சொல்லலாம் சார், பட் அவங்க நம்பர் இல்லை, சேலத்துல இருந்தால் நாங்கள் ஜெயிக்கலாம், அதுவும் சிதம்பரம் விழுப்புரம் ரெண்டுமே உதவி சிவகார்த்திகை நாளைக்கு நான் வந்தால் கூட ஜெயிப்பேன் தான் சிவகார்த்திகை ரசிகர்கள் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய வேல்யூ கொடுக்க முடியுமா? சரத்குமார் கூட திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம், எனக்கு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னாரு. செங்கோட்டை அண்ணன் கூட டெல்லி செங்கோட்டை அதிகம், திண்டுக்கல்லுக்கு எம்ஜிஆர், செங்கோ எங்களுக்கு ஈழவர் கிழக்குனாரு. அது எல்லாரும் சொல்றதுதான் வம்சி, யார் தான் தோப்போன்னு சொல்லுவா, எல்லாரும் ஆட்சியை பிடிப்போம் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. இந்த இன்னும் ஒரு 2-3 டேஸில் இப்போ எடிஷன் வந்துடும், நீங்கள் எதிர்பார்க்கீங்களா பாமக எடிஷன் வந்து தான் தீரணும்? அப்போ எனக்கு தெரிஞ்சு பாமகவுக்குள் பாஜக பாமகவுக்குள்ள சீட் ஐடி இன்விஷன் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் முடிஞ்சது மாதிரி தெரியுது. அதில் எதுவும் எந்த நிமிஷம் கூட எடப்பாடி தடாலடியாக மிக 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 ஹெவி சீட்டு கொடுத்து கூட மாற்றலாம். சேலம் தரதான் தகவல் வருது, சேலம் தந்து என்னங்க பிரயோஜனம், மிக மிக ஹெவி சீட்னா இதோட பெரிய ஹெவி சீட் பாமக நம்பரை சொல்கிறாங்க. ஆ ஓகே, நம்பரை சொல்கிறேன், சேலத்தில் என்ன ஜெயிக்கவா செய்தாங்க, பார்த்திபன் ஜெயித்த சீட்டு, இப்போ நான் அதிமுக கையில் இருக்க சீட்டாக கொடுக்குறாங்க சேலத்தை, உதயசூரன் கையிலலாம் அங்கே இருக்குது சேலம். ம், ஓகே, பொருந்தா கூட்டணி தானுங்க 19, இன்னும் இவ்வளோக்குள்ளே ஏலம் போட்ட பிறகு அது பொருந்தா கூட்டணி அப்படி வரும். ஸோ இப்போ அதிக சீட்டு வாங்கி கட்சியை வளர்க்கணும், அதுதான் டாக்டர் யாருக்கும் நோக்கம். அவர் அவரை நம்பி தான் ரெண்டாவது இடம், அவரை நம்பி தான் அரசியல் களம், இதை நம்ம சொன்னோம் இன்றைக்கி நடக்குது. நீங்கள் சொல்கிறதுனால எலெக்ஷன் ஷெட்யூல் சீக்கிரம் வந்தனால அது ஒரு 10-15 நாள் குறையுது அவ்வளோதான், அல்லது இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கும். இன்னும் இழுத்துட்டு ஜூன் 1st கடைசி பேஸில் வச்சுருந்தானா, மே மாதம் தான் தெரிஞ்சிருக்கு இதுக்கான இது. அதில் என்னங்க தப்பு இருக்கு? அவர் தேவைன்னா நீங்கள் போகிறீங்க, உங்கள் விருப்பத்துக்கு அங்க இல்லை, பட் ஆனால் செயல்படணும், இல்லை நீங்களாம் அவர் ஓட்டு போட்டு அவர் சீப் மினிஸ்டர் இல்லை இல்லை இல்லை, பட் ஆனால் இதே மாதிரி ஹெவி பார்கெயின் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணதுன்னா 2017 விஜயகாந்துக்கு இருந்துச்சு அந்த ஹெவி பார்கெயின், ஆனால் அதில் ஒரு தவறான முடிவு எடுத்தால மோசமான இது எடுத்தார். இப்போ அதே பொசிஷனில் பாமக இருக்கு, தவறான அது வந்து ஃபஸ்ட் நம்பர் 1 எடுத்து முடிவு பண்ணுறதுக்கான பார்கெயின் இது, நம்பர் 2 அதில் ஒத்துக்கிறேன். எங்க அழகிரிசாமி நாயுடு மகன் நல்லா இருக்கணும், அவன் பின்னாடி அவர் பின்னாடி கலைஞரும் ஜெயலலிதாவும் கேப்டன் கேப்டன் வரணும், நீங்கள் 40% ஓட்டருக்கிட்ட திமுக அணி கூட போங்க நம்ம சொன்னோம், யாரோ யாரையோ வாழ வைக்கிறதுக்கு அவரை ஏமாற்றி எங்கேயோ பண்ணி பண்ணிட்டாங்க. இன்னும் நினச்சா கூட நமக்கு வருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான், திமுக காங்கிரஸ் அணியில் நின்று இருப்பாருன்னா ஜெயித்திருக்கோம், விஜயகாந்த் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாரு, விஜயகாந்த் கலைஞரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாருன்னு ரெண்டு பேருமே கேப்டன் கேப்டன்னு விஜயகாந்த மூப்பனாக இருக்க அந்த ஸ்டேச்சரில் விஜயகாந்த தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் விஜயகாந்த் வரணும் நம்ம நினைச்சோம், அது நீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க விடுங்க. சரி, இப்போ ராமதாஸ் கரெக்டாக எடுத்துருவார் நினைக்கிறீங்களா? ராமதாஸ் இப்போ 2nd முடிவு பண்ணக்கூடிய தலைவர் தானே, என்ன முடிவு எடுத்தாலும் அவரை மீறி 2nd இடம் போகாது. இதில் வந்து 2026 மைண்ட் வச்சு தான் எடுப்பார் நினைக்கிறீங்களா? அப்படி தான் எடுப்பார்னு அவர் சொல்லியிருக்காரு, அன்புமணி முதல்வருங்கிற அடிப்படையில் இங்கே கூட்டணி அமைக்கப்படும்னு சொன்னார். சிஐக்கு எதிராக அறிக்கை விடாதனால பாஜக வருவாருங்கிறது தரவுகளை வச்சு நான் பார்க்குறேன். சிஐக்கு எதிர்த்து அறிக்கை விட்டனால பிரேமலாதா அதிமுக போயிடுவாங்கன்னு கருதுறேன். ஓகே, இப்போ வந்து திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே யாருக்குன்னதுன்னு ப்ளஸ், பட் ஆனால் அதில் இன்னும் காங்கிரஸ் ஒரு தொகுதி தொகுதி சீட் ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் நடக்கலை, அது முடிஞ்சு நினைக்கிறேன் 2 டேஸில். இவ்வளவோ தாண்டி போயிட்டாங்க, இதை தாண்டி போக மாட்டாங்களா? 26 அவங்க ஒன்றா தாங்க இருப்பாங்க, ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ கூட மும்பையில் நடக்கிற அந்த ராகுல் பாரத் ஸ்டாலின் போறாரு, ஸ்டாலின் போறாரு. இது எங்க நீங்க ஆசைக்கு பேசிட்டு இருந்தா நடக்காதுங்க, அரசியல்வாதி லாபத்தை பாப்பாப்புல, அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். இல்ல நான் அந்த கூட்டணி ஸ்டாலின் கூட்டணி வடையும் சாலை உங்களை சொல்லலைங்க, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் உங்களை சொல்லலைங்க,
அந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வந்து ரெண்டு நாள்ல முடிஞ்சிருமா? ஏன்னா 20-ஆம் தேதியே நாமினேஷன் ஃபைல் ஆகணும் ஃபைலானே. ஆனா எனக்கு உள்ளபடியே வருத்தானே, நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க காங்கிரஸ்கார தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களை இறக்குவாங்கன்னு. இப்போ வர்ற பேர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அந்த அந்த தொகுதி பக்கமே போகாத ஆளுங்களை வந்து கேண்டிடேட் போட போறாங்கன்ற தகவல் வருது. அது அது பார்க்கலாம். யாரை போட்டா என்னங்க, இன்றைக்கும் மீண்டும் உழவங்கோட்டில் விஜயதரணியை காங்கிரஸ் நிறுத்தினா ஜெயிப்பாங்க, பாஜக நிறுத்தினா முடியாது. உழவங்கோட்டில் அதை தவிர வேறு எதுவும் ஸ்டார் கேண்டிடேட் நிற்க வாய்ப்பு இருக்கா? சீமானை கேட்குறீங்களா? ஆமாம், சீமான் கொஞ்ச நாள் இருக்கு, அவருக்கு பிரச்சாரம் முக்கியமாக இருக்கும். தமிழர்களோட வாக்கு வலிமையை காட்டுறது தான் அவருக்கு மெயின்னு நினச்சி பிரச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். சரி, ஓகே சார், பார்ப்போம் அடுத்த கட்டம் இந்த பிரச்சாரம் பண்ணுறது எப்படி போகும், ராமதாஸ் முடிவு என்ன எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். வந்த அப்புறம் நம்ம பேசலாம். ரெண்டாவது இடத்த வட தமிழகத்தில் அவர் தான் முடிவு பண்ணுவார். அசைக்க முடியாத சக்தி அன்புமணி முதல்வர் என்பதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கூட்டணி வச்சாருன்னா அவர் மீண்டும் சஸ்டெயின் ஆகி அந்த கட்சி சாதனை படைக்கும். அதில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார்னா அது தமாக தேமுதிக மாதிரி போறக்கூடிய சூழ்நிலை உருவாகிடக்கூடாது. அவர் அதில் அலர்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் பகுதி வன்னியர்கள் எல்லாம் எடப்பாடியோட கூட்டணி போனால் நாங்கள் சீமானுக்கே போட்டுருவோம். சீமான் வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. தமிழரசன் தான் வன்னியர் பறையர் ஒற்றுமையின் சின்னணி பேசுகிறாரு. கலியபெருமாள் தான் தமிழ் தேசத்தின் முன்னோடிங்கிறாரு. ஆனைமுத்து தான் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தந்தாருன்னு தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய அவருக்கு எடப்பாடி கூட கூட்டணி போனால் நாங்கள் இந்த பகுதியில் உள்ள வன்னியர்கள்லாம் இளைஞர்கள்லாம் வந்து சீமான நோக்கி நகரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அன்புமணி சிஎம்ங்கிறத காம்ப்ரமைஸ் ஆகாமல் போகிறதா பாமகக்கு நல்லது. என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி.